ஹாய் ஹலோ குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம திரையரங்கில் ஃபேமஸாக ஓடிட்டு இருக்கக்கூடிய வாரிசு பட ஆக்டர்ஸோட கம்பேரிஷன் பற்றி பார்க்கலாம். பர்சனல் இன்ஃபர்மேஷன், நேம் ஜெயசுதா, ஜோசப் விஜய், நிக் நேம் இவங்களை சுதான்னு கூப்பிட்றாங்க, நம்ம தளபதினு கூப்பிட்றோம். இண்டஸ்ட்ரின்னு பார்த்தீங்கன்னா இவங்க ஆக்டர், பொலிட்டிஷியன் அண்ட் ப்ரொடியூசராக இருக்காங்க. நம்ம தளபதி ஆக்டர், ப்ரொடியூசர் அண்ட் சிங்கராக இருக்கார். ஃபேமஸ் ஆனதுன்னு பார்த்தீங்கன்னா ஜெயசுதா மேம் சொல்லவே தேவையில்லைங்க, எல்லா படத்துலேயுமே செம்மையாக நடிச்சிருக்காங்க. அண்ட் நமக்குலாம் ரொம்பவுமே தெரிய வந்தது இந்த வாரிசு படத்தில் தளபதிக்கு அம்மாவாக நடித்தது தான். நம்ம தளபதி ஃபேமஸ் ஆனது துள்ளாத மனமும் துள்ளும் அப்படிங்கிற ஃபிலிம். நெக்ஸ்ட் பர்சனல் இன்ஃபர்மேஷன், ஜெயசுதா 17 December 1958 பிறந்திருக்காங்க. விஜய் 22 June 1974 பிறந்திருக்காரு. பிறந்த இடம்னு பார்த்திங்கன்னா ரெண்டு பேருமே சென்னையில் தான் பிறந்திருக்காங்க. இப்போ வயசு ஜெயசுதா மேம்க்கு 64, நம்ம தளபதிக்கு 47 ஆகுதுங்க. அட்ரஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போ ரெண்டு பேருமே சென்னையில் தான் ஸ்டே பண்ணியிருக்காங்க. அண்ட் இவங்க ரெண்டு பேர்த்துடைய காம்போ ஃபஸ்ட் புதுசாக இருந்தாலும் அண்ட் செமையாக ஒர்க் அவுட் ஆகுதுன்னு சொல்லலாங்க. அவ்வளோ ஒரு அம்மா சென்டிமெண்ட்டான படம் தான் இது. அதுக்கு சூப்பராக ஆக்ட் பண்ணியிருக்காங்க நம்ம ஜெயசுதா அவங்களும். படம் பார்த்தவங்கள செமையாக இருக்குன்னு சொன்னாங்கங்க. நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க அப்படிங்கிறத கமெண்டில் மறக்காமல் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் ஃபிசிக்கல் இன்ஃபர்மேஷன், ஹைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க 167 சென்டிமீட்டர், இவர் 178 சென்டிமீட்டர் இருக்கார். வெயிட்னு பார்த்தீங்கன்னா இவங்க 80 kg, இவர் 73 kg இருக்கார். ஹேர் கலர்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர்த்துக்குமே பிளாக் கலரில் தாங்க இருக்குது. ஐஸ் கலர்னு பார்த்தாலும் ரெண்டு பேர்த்துக்கும் ப்ரௌன் கலரில் தான் இருக்குது. அண்ட் நீங்கள் வாரிசு பார்த்துட்டிங்களா, உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எவ்வளோ ஸ்டார்ஸ் கொடுப்பீங்க அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் ஃபேமிலி இன்ஃபர்மேஷன், ஜெயசுதா அவங்களுடைய அம்மா நேம் சுஜாதா, நம்ம தளபதியுடைய அம்மா நேம் சோபனா, ஜெயசுதா அவங்களுடைய அப்பா நேம் நிருடவுளு, தளபதியுடைய அப்பா நேம் சந்திரசேகர். நெக்ஸ்ட் மேரேஜ் ஷீட்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஜெயசுதா மேமுடைய ஹஸ்பண்ட் நேம் நிதின் கபூர், நம்ம தளபதியுடைய ஒய்ஃப் நேம் சங்கீதா. குழந்தைகன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ஒரு பையன் இருக்குது. நம்ம தளபதிக்கு ரெண்டு குழந்தைகள் இருக்காங்க, அவங்களுடைய பேர் திவ்யா சாஷா அண்ட் ஜேசன் சஞ்சய். அண்ட் நீங்கள் துணிவு பார்த்துட்டிங்களா, அண்ட் துணிவு கூட கம்பேர் பண்ணும்போது வாரிசு நல்லா இருக்கா நல்லா இல்லையா அப்படிங்கிறத கமெண்டில் மறக்காமல் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் ஸ்டடி இன்ஃபர்மேஷன், ஸ்கூலிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெயசுதா அவங்க எங்கே படிச்சிருக்காங்கன்னா கவர்மெண்ட் ஹைஸ்கூலில் படிச்சிருக்காங்க. நம்ம தளபதி ஹிந்து ஹைஸ்கூலில் படிச்சிருக்காரு. காலேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் படிச்சிருக்காங்க. நம்ம தளபதி லயலா காலேஜ் சென்னையில் படிச்சிருக்காரு. எஜுகேஷனல் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம ஜெயசுதா அவங்க கிராஜுவேட் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. நம்ம தளபதி காலேஜ் போனாருங்க, பட் ஆனால் இடையிலேயே ட்ராப் அவுட் பண்ணிட்டாரு. 12th ஸ்டாண்டர்டோடு ஸ்டாப் பண்ணிட்டாருங்க. அதுக்கப்புறம் நடிக்கிறதுல இன்ட்ரெஸ்ட் இருந்ததுனால அதுக்கு வந்துட்டாரு. இவங்க இன்ட்ரடியூஸ் ஆனது பண்டட்டி கபூரம் அப்படிங்கிற ஃபிலிம் 1972. நம்ம தளபதி இன்ட்ரடியூஸ் ஆனது நாளைய தீர்ப்பில் 1992. பட் ஆனால் சைல்டு ஆர்டிஸ்ட்டாக வெற்றி அப்படிங்கிற ஃபிலிமில் ஃபஸ்ட்டே இன்ட்ரடியூஸ் ஆகிட்டாருங்க. நெக்ஸ்ட் செல்ஃப் இன்ஃபர்மேஷன், நம்ம ஜெயசுதா அவங்களுக்கு பிடிச்ச ஆக்டர் அப்படின்னா அது அமிதாப் பச்சன் அண்ட் ரஜினி. விஜய்க்கு பிடிச்சதுன்னா அமிதாப் பச்சன், கமல்ஹாசன் அண்ட் ரஜினி. ஃபேவரட் ஆக்ட்ரஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்சது ரேகா அண்ட் ஷாலினி. விஜய்க்கு பிடிச்சது சிம்ரன். நெக்ஸ்ட் ஃபேவரட் பிளேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ரொம்பவும் பிடிச்ச இடம் பாரிஸ். நம்ம தளபதிக்கு பிடிச்ச இடம் லண்டன் அண்ட் லாஸ் ஏஞ்சல்ஸ். நெக்ஸ்ட் ஃபேவரட் ஃபுட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெயசுதா அவங்க விரும்பி சாப்பிட்றது சவுத் இந்தியன் அண்ட் இட்டாலியன் ஃபுட். நம்ம தளபதிக்கு பிடிச்சது சிக்கன் பிரியாணி ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காருங்க. அண்ட் இவங்க ரெண்டு பேர்த்தோடைய காம்போ உங்களுக்கு பிடிச்சதா, கெமிஸ்ட்ரி எப்படி இருந்தது, அண்ட் நெக்ஸ்ட் படம் சேர்ந்து நடிக்கலாமா, உங்களுடைய விருப்பம் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்லாம் மறக்காமல் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் அதர் இன்ஃபர்மேஷன் பற்றி பார்க்கலாம். என்டர்டெயின்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெயசுதா அவங்களுக்கு மியூசிக் அண்ட் ரீடிங், நம்ம தளபதிக்கு ஸ்டன் சிங்கிங் அண்ட் டான்ஸ். டோட்டல் மூவிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெயசுதா அவங்க எக்கச்சக்க படத்தில் நடிச்சிருக்காங்கங்க. ப்ரொடியூசராக 8, தமிழில் 35, ஹிந்தியில் 12, கன்னடாவில் 10, மலையாளமில் 18, தெலுங்கில் தாங்க மேக்ஸிமம் 160 மேலேயே நடிச்சிருக்காங்கன்னு சொல்லலாம். நம்ம தளபதி 67 படம் நடிச்சிருக்காரு. சேலரின்னு பார்த்தீங்கன்னா இவங்க 10-70 crore வரைக்கும் வாங்குறாங்க. தளபதி 50-60 crore வாங்குறாருங்க. அசெட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க கிட்ட 850 crores, நம்ம தளபதி கிட்ட 780 crores இருக்குங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணலாம். பாய்.